சின்னடா இது, வீடா இது, மனுஷன் இருக்கிற கூடா இது, தஞ்சை கலை கோயில் மாதிரி இருக்குது. மனுஷன் மண்ணை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கிறான். எனக்கு இருக்கிறான் ஒரு சித்தப்ப, இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு கீழே கொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி சம்பாரிச்சு போடுறான் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா காஞ்சே, கொஞ்சம் அப்படி நின்னாயா? அட சிந்தாயா, அட யாரு கொண்டாயா? என்னது அற்புதமான கைய கொண்டாயா? ஆகா ஆகா ஐயா, இந்த ரெண்டு கைய வச்சுதானே மண்ணை போட்டு பேச பேச அறிவு காளி. வாய்யா வாய்யா, நான் உங்ககிட்ட சொல்லல, அறிவுடை நம்பி செட்டியாரோட அண்ணம்மா பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார் கிட்ட பணம், இங்க அறிவு, ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு புள்ள, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, 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 நான் உங்க பெருமைய முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்ததுக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனே. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பாத்துட்டு போகுதுயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து, கலைஞரே கலைஞரே, நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட் ஹார்ட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணுவனை கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா, அப்பத்தான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாருயா, ஒத்த கால் இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கிறாங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாமையே இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தருடைய டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? போகுதா, இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ் ஏறது இல்லையா? உங்க சித்தப்ப ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டா தான் அவன் குட்டு வெளிச்சமாயிடுமே. உன் குட்ட உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அது அக்கறமா இருக்குது? இவ்வளவு பொம்மை என்னமோ தாந்தா செஞ்சதா சொல்லி உன் உள்ளியும் மாணிக்க மண்கோ மாணிக்க மண்கோன்னு போட்டு சீர குத்து குத்துரும் குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாயா? உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிகையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம்டாம் அடிக்கல, என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன், 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தரேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் போடு. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுமா? அறிவு, நான் எங்க அண்ணிய புடிச்சிட்டு வர்றேன், நீ எங்க அண்ணனை புடிச்சுக்க. ரெண்டு பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞரே, பொம்மை கலைஞரே, சித்தப்பா 3 வேளை சோத்தையும் 4 வேளை டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அட அடன்னு அடைச்சு ஏழைங்க வைத்தரிசில கொட்டிட்டு யமனவத்துக்கு போறானே இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேக்குறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளிய சொல்ற மாதிரி இருக்க. படம் புடிச்சு காட்டுவேன்டா, படம் புடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சேன். மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான் வந்து, உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி, ஒரு படி. அத்தனை பசங்களும்? ஆமா, எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான், அதுல காளி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயலை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடியிருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா வாடகைக்கு? இதை விட என்னடா செய்யணும்? போதும், விடுறா பின்ன. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்க, இந்த ஊர்ல எந்த பயலாவதுன்னு நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இருச்சு. தப்பா, இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கஞ்சிட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உன்னதான். நான் தான் பின்னேவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்ப தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன என்ன செய்ய போற? முச்சந்திர நிக்க வைக்க போறேன். என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா,
கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க. என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. என்ன தப்பு? உங்கள மாதிரி ஒரு சிலை செஞ்சு அத முச்சஞ்சில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை சிலை பலே வைக்கலாமே நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா. என்ன சித்தப்பா? டேய் தெருவுல பிள்ளையார் சிலை ரெண்டு நாள் குவிக்கிறான், என் சிலைக்கு 10,000? பிள்ளையார நீங்களும் ஒண்ணா? அது பிள்ளையார நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகரத்துல இதே அழக ஒருத்தன் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம்! அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்மாளு? அவருக்கு ஒரு 1,000 ரூபாய் கொடுத்தா போதும். 1,000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறத? இதுல எல்லாம் நீ தலையிடாத, நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபாய்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுதான் நீங்க. வாயா உனக்கு 100. 500 நீங்க அதுக்குள்ள குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1,100 சொன்ன. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணி விட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கீங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்து தர்றதுக்கு நோட்டு எழுதி தரேங்கிறாரு. கலைஞர, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா, இந்தாங்க இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியாரை போல சிலையை செஞ்சு மந்தையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையே நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பாவா கொடுத்துருக்காங்க. இதப்பா ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ள பாருங்க. சின்ன, எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்த விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே முடிச்சிடலாம். என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு? எங்க தம்பி பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன்? எங்க சின்னண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல் நானு சிவகாமி, இந்த பூசணிக்கா பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அறிவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டாக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காட்சி என்ன சொல்ற தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவங்க காட்டுக்கு போகிறாங்களா? இந்த கட்டத்துல பண்ண வெட்டி கொடுக்கிறேன். போட முடியா இல்லையா? போட்டேன். போய் வேலைய பாரு. போறேன். போட. அக்கா அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேனே. நான் என்ன சொன்னாலும் கேட்பான், ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவெட்டியா பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேரில் வந்து சொன்னாதான் கேட்பான் போல் இருக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறேன்? எங்க அத்தை அம்பாத்திர பருவதம் பொண்ணா பெத்து வச்சிருக்கா? ஐயோ, அது ஒரு குட்டி சாத்தான், என்னையே சுத்தி சுத்தி வர்றா. எங்க அண்ணி வேற அந்த பொண்ணு கூட சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும், அந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு பிராணனை வாங்குது. குருநாதா, இவன் அனுமார் பக்தனாச்சே, இவங்கிட்ட கண்ணக்காத காமிக்கலாமான்னு அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசனை பண்ணுதா? அந்த பொண்ணை நீ சும்மா விடாதே. இன்னைக்கு ராத்திரி அவ கனவுல போ. என் பக்தன் கிட்ட போகாதேன்னு பயமுறுத்து. ஏதாவது சொன்னா நான் சொல்ல போவதை கவனமாக கே. குருநாதா, நீதான் பேசுறியா இல்ல எனக்கு மன பிராந்தியா? இல்ல இல்ல, சோதனையான கட்டம் பக்தனுக்கு ஏற்படும் போது நீ எப்படியாவது பேசிடுவேன் நான் எல்லாத்தையும் சவால் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீ பேசிட்ட. என்ன குருநாதா, என்ன சொல்ற இப்போ? பக்தா கவலைப்படாதே, உன் மனவேதனையை இன்னொரு தீர்த்து வைக்கிறேன். அம்பிடுதான் பிரபு, அம்பிடுதான். உன் பக்தனுடைய பெருமை தெரியாம என்கிட்ட விளையாடுதே அந்த பொண்ணு, அதை நீ சும்மா விடக்கூடாது. அம்பிடுதான் பக்தா, அந்த சீதாவும் என்னை வணங்கும் ஒரு பக்தை, அவளை நீ வெறுப்பது தகாது. அதுக்காக
அந்த பொண்ணு என்ன பேசினாலும் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா? வேண்டாம், நீ அவளை உடனே கல்யாணம் செய்து கொள். அபச்சாரம் அபச்சாரம், பிரபு என்ன விளையாடுற? நீ உண்மையாதான் சொல்றியா? பக்தா, அவள் என்னை மனமாற விரும்புகிறாய். அவள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் உன்னுடைய கடமை. அவளும் நீயும் ராமரும் சீதையும் போல் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். குருநாதா, உண்மையிலேயே வா, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன குருநாதா, நான் இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியா இருந்தனே, அந்த விரதம் என்ன ஆவறது? அந்த விரதத்தை இன்றோடு முடித்துக்கொள். போ, தாமதம் செய்யாதே, உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய். இதுவே என்னுடைய ஆணை. குருநாதா, உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத தவிர இந்த பக்தனுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எத்தனை பயில் வாங்க வந்து தடுத்தாலும் சரி, சீதாவுக்கு எனக்கு உடனே கல்யாணம். ஹலால் ஜெய ஹனுமான். ஒண்ணு பேசாதே, நம்ம அனுபவம் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, இனிமே தாங்காது. அண்ணன் கிட்ட உடனடியா சொல்லு, இந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வைக்க. எனக்கு உத்தரவு கொடுத்தாச்சு, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். வேணா தரைக்கிட்டு அவன் பைவானெல்லாம் உன் பேர் சொன்ன விஷக்கடியெல்லாம் பறந்து போயிடும் சொன்னியே, பறந்துடுச்சா? ஐயோ, இவன் என்ன கொண்டுடுவான் போல இருக்கு. அடியே மீனாட்சி, சீக்கிரமா வைத்தியர் கூப்பிடுறேன். வைத்தியர் எங்க ஊர் வைத்தியர் இங்க வர மாட்டார், அவருக்கு காலு நோண்டி நாம தான் இங்க போடுவா. வா. நம்ம கால் வச்சமும் முள்ளு முள்ளவா முள்ளவா, கால் கடக்கமிழை மாசம் பத்துருவா, கால் கடக்கமிழை மாசம் பத்துருவா, முள்ளவா முள்ளு முள்ளு, கால உண்டா கால உண்டா, கால உனக்கு உனக்கு முள்ளு குத்துனது உன் கால்ல குத்துல, என் இருதயத்துல குத்திருக்கு. எங்க அப்பா, இருதயம் வலிக்குது, இருதயம் வலிக்குது. சரி சரி, உங்க கால வேண்டாம் வேண்டாம், குடுங்க. என்ன உங்க கால முள் குத்துனது என் கண்ணுல குத்துற மாதிரி இருக்கு, அதனாலதான் உன் கண்ணு படபடன்னு அடிச்சுக்குதா? உன் கண்ணு வாயில்லாமலே எவ்வளவு பேச்சு பேசுது வருங்கள். என் கண்ணு படப்பட நடிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓ, தெரியுமே. எதுக்க உட்கார்ந்து இருக்கவன எப்ப முழுங்கலாம் எப்ப முழுங்கலான்னு தான் படப்பட நடிச்சுக்குது. இதுக்கே இப்படி கூச்சப்படுறீங்களே, நாளைக்கு கல்யாணத்துல 1000 பேருக்கு முன்னாடி மணிக்கணக்குல உட்காரணுமே, அப்ப என்ன செய்வீங்க? நீதான் 1000 பேருக்கு முன்னால என்ன கிச்சு கிச்சு மூட்ட மாட்டிய, எனக்கு ஒன்னும் பயம் இல்லை. சீதா, ஒரு ரகசியம் சொல்லணும்னா சும்மா சொல்லுங்க, காதுல சொல்லணும். நீங்க என்ன சமாச்சாரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? காதுக்கு பக்கத்துல தானே கண்ணம் இருக்கு.
சாயங்கால பொழுதிலே குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா யாரது மாமா அவன் பேர் சொல்லலாமா மல்லிகை பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே மல்லிகை பூமுகத்திலே மாம்பழத்து உதட்டிலே பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே பள்ளம் போட வந்தானே பரிசு ஒண்ணு தந்தானே அந்த மச்சானாவே ஆசை வச்சானா அந்த மச்சானாவே ஆசை வச்சானா பறக்கும் போது வந்தானே கர்வமெல்லாம் விட்டு விட்டு நின்றானே உன் கைகளுக்குள் பிள்ளையாகி கொண்டானே அந்த மச்சானே ஆசை வச்சானா அந்த மச்சானே ஆசை வச்சானா மேடையிட்டு கோலமிட்டு மேடதாள விருந்து வச்சு மாலையிட்டு தாலி கட்டி கொள்வோமா அந்த மயக்கத்திலே முழுக்கதையும் சொல்வோமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா பறந்திடலாமா ஒன்றாய் கலந்திடலாமா தண்ணீ தந்தானே தானே தண்ணி 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 தந்தானே அண்ணி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா நான் வரேன் வேண்டாம் வேண்டாம் அந்த தலைவட்டியா மாற பக்கம் நீ போக கூடாது அவன் தூக்கிட்டு போவது என்னங்க பயம் காளி ஜெயா ஏறி பக்கம் போயிடாம ஜாகிரதையா பாத்துக்கோ வர வர அவளுக்கு முரட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு தாய போல புள்ள நூல போல சேலை ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்பனுக்கு புள்ள தப்பாம ஜெயா இங்கே உட்காந்துக்க நான் போய் சாமி கும்பிட்டு வர்றேன் நீ வர வேண்டா சித்தப்பா அங்க பெரிய பூதம் இருக்கு புடிச்சுக்கோ பூதம்மா அந்த பூதத்தை பத்தி அவனுக்கு பயமா உங்க புஷ்டன் பூதம் எழுதிருக்கு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதுடி பாட்டி அவ்வளவு தைரியமா உனக்கு அங்க வந்து நான் அடிப்பேன் பேசாம இங்கே இரு Hanuman ki, jai bolo 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 Hanuman ki, jai bolo
கண்ண முடிச்ச உடனே இந்த மருந்த பேன்ல குறைச்சு கொடுங்க. காலையில வந்து பாக்குறேன். வேர்த்து வேர்த்து விடுத்த எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதுக்கு ஒண்ணு பயில் உடம்புல திமிர் இருக்குன்னு ஊர் பயல எல்லாம் அடிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருந்த, கடைசியில உங்க அண்ணன் பொண்ணே கொன்ன, இன்னும் யார கொல்லலாம் இருக்க? என்னது, குழந்தை செத்ததுல இருந்து நான் நொந்து போயிருக்கேன், மறுபடியும் அந்த குத்தி கிளறல வேலையப்பா. நாய் வால நிமித்த முடியுமா? நல்லத சொன்னா கேக்குறானா? ஐயா என்ன இருமுற, உடம்புக்கு என்ன? ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. வயசாயி போச்சுல, எப்படி சரியா இருக்கும்? ஐயா என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன். ஆஹா, பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டீரா? கல்யாணத்தை முடியும் சீக்கிரம். அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ள படிச்ச பையன், உத்தியோகத்துல இருக்கான், இந்த பையனை விட்டுட்டா வேற பையன் கிடைக்கிறது கஷ்டம். விடாத ஐயா, கல்யாணத்தை முடியுன்றேன். அதுக்கு இல்ல, நீங்களே சொல்லிருக்கீங்க. என்ன, கல்யாணத்துக்கு பணம் தரேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே நின்னுக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுங்க. யோ முத்தையா, படிச்ச மாப்பிள்ள கிழிச்ச மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்துக்கு பணத்தை செலவு பண்ணாதையா? நான் சொல்றத கேளியா? ஒரு வயசான கிழவன் நான் பார்த்து 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கல்யாணம் பண்ணி கொடுத்தீன்னா அவன் உனக்கு பணத்தை கொடுப்பாங்க. பொண்ணோட முப்பது வருஷமா மாணவ வளர்த்ததுக்கு நீங்க செய்யற உபகாரம் இதுதானா? கல்யாண சமயத்தை உதவி செய்யறேன்னு சொல்லி இருந்த வீட்டையும் புடுங்கிட்டு இப்ப மோசமா பண்றீங்க. இஷ்டம் இல்லைனா முடியாதுன்னு சொல்லணும். அதை வச்சுட்டு 3ஆம் தரமா பார்த்து படுத்துட்டு பணத்தை வாய்க்கன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணாந்தா சொன்னீங்க. ஏன் வைத்திருக்க கொட்டிக்கிட்டால் கடவுளும் சும்மா விட மாட்டாங்க. என்ன செலவானாலும் கவலைப்படாதமா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஏற்படாது, நாங்க இருக்கோம், பயப்படாத நீ. தம்பி, உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் போயிட்டது. இவர் உடனடியா சோழ வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. இல்லைன்னா ஆபத்து. மருந்து இருந்ததும் ஒரு 200 ரூபாய் செலவழியும். அதை முதல்ல தயார் பண்ணிக்கங்க. 200 ரூபாய் செலவழியுமா? அதான் நானும் யோசனை பண்றேன். உங்கள்ட்ட பணம் இல்லையா? ஏது, நான் தான் தாராளமா பணத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க சித்தப்பன் பெட்டியும் பூட்டி வச்சுக்கிட்டா கணக்கு கட்டி எனக்கு காரணம் கண்ணு காமிக்காதுன்னு சொல்லிருக்கேன். என்ன செய்யறது? நான் கூட வந்து அவளை சரியா இருக்காது, கூட கொடுக்கறதையும் தரமாட்டாங்க. பேசாம உன் பாஷையில போய் மிரட்டி கேள். அவன் உன்னை கண்டு அலறான். 200 ரூபாய் சமாச்சாரம் இல்ல. நான் எப்படி அண்ணா வீட்டுல சொல்லிருக்கானே, இந்த ஆளுக்கா எவ்வளவு பணம் செலவழிஞ்சாலும் தரேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வா. சரி, ஒருக்கா தோட்டத்துல நிக்கிறேன். சரி, ஓடு ஓடு. சார், என்ன காயத்துக்கு என்ன ஆச்சு? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
200 ரூபாய் பணம் கொண்டுட்டு வந்தா தான் மருந்து இருந்து வாங்க சௌரியமா இருக்கும். அதனால பணம் கொண்டுட்டு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. பணம் கொடு. ஐயோ என்னப்பா இது வம்பா இருக்கு. நான் என்ன குத்தம் பண்ண எனக்கு 200 ரூபாய் அவராகும். அவனுக்கு ஏதாவது ஊம காயம் பட்டிருக்கும். தவிட்டு ஒத்தனை கூடு சரியா போயிடும். இருந்தாலும் இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ. அந்த கிழக்க முகத்து வித்த கொண்டு போய் காட்டு. எழுந்து உட்காந்துருவான். என்ன மோசமான ஆளா இருக்கு. மனுஷ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. கதை உடைய கதை. அவன் கீழே உள்ள போது எவ்வளவு செலவான ஆள் குடுக்கலன்னு சொன்னில்ல. அந்த பணத்தை அவருக்கு கொடு. என்னப்பா இது அவன் திமிர் புடிச்சு போய் கீழே வந்தான். அதுக்கு நானா பொறுப்பு. அந்த சாக்கில நீ கொள்ளையடிச்சிட்டு போலான்னு பாக்கிறேன். சல்லி காசு கிடையாது. பணம் கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்ட.